இல்ல பொருளாளர் சகோதரி திலகபாம அவர்கள். அப்படியே செல்போனை திருப்பி கனத்த இதயத்தோடும் கண்களில் எங்களது கண்ணீரையும் மட்டுமல்ல உணர்வுகளையும் அடக்க முடியாமல் எங்கள் குரல்களை யாராவது கேட்டுவிட மாட்டார்களா என்கின்ற பரிதவிப்போடும் இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற 12 ஊர் கிராம பொதுமக்களே, தாய்மார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் குரலை அதே ஈரத்தோடும் அதே வேகத்தோடும் கேட்டு அதன் உணர்வுகளை அரசுக்கு எடுத்து சொல்வதற்காக கேட்பதற்காக வேறு எந்த பணியும் எனக்கு முக்கியமல்ல. நாடாளுமன்றத்திலேயே விவசாயி தான் எனது அடுத்த கடவுள் என்று சொன்ன நமது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இன்றைக்கெல்லாம் ஒரு காலத்தில் ஆங்கிலேயிலிருந்து என் நிலத்தை பத்திரப்படுத்த நாம் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தோம். அப்போ நம்மகிட்ட நெஞ்ச பிளந்து காட்டுற வீரம் இருந்தது. என் நிலம் எனக்கு இல்லைன்னா நீ யாருடான்னு கேட்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு ஏன் சொந்தக்காரன், ஏன் அரசாங்கம், நான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவன், ஆனால் என்னுடைய நிலத்தை எனக்கு இல்லைன்னு சொல்கிறியே, என்னுடைய நீரை எனக்கு இல்லைன்னு சொல்கிறியே, எங்கள் குரலை கேட்பதற்கு யாரும் வரவில்லையே என்கின்று மாய்ந்து மாய்ந்து வருகிறேன் என்கின்ற எனதருமை சகோதரிகளே, தயவு செய்து உங்கள் கண்ணீரை பத்திரப்படுத்துங்கள். அதை ஆயுதமாக்க நமது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார். கண்ணீரை காய்ந்து விடாமல் பத்திரப்படுத்துங்கள். ஏனென்றால் இங்கு காவிரி நீரை பத்திரப்படுத்தி இந்த நிலத்துக்கே மீட்டு தருவதற்காக சென்ற வாரம் முழுக்க நடந்தே பயணம் மேற்கொண்டவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நிலத்திலிருந்து கருப்பு தங்கம் எடுக்கிறார்கள், ஆனால் உழைத்து உழைத்து கருத்து போன என் ஜனங்களின் வியர்வே வாசத்தை மறந்து விடுகிறார்கள், அவர்களின் வாழ்வாதாரத்தை கவனியுங்கள் என்று முன்னாடி போய் நிற்கிறவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம், அவர் முன்னாடி கண்ணீரோடு உள்ளாதீர்கள், அவர் தாங்க மாட்டார். கண்ணீரோடு தயவு செய்து அவர் காலடியில் விடாதீர்கள். ஏனென்றால் சுயமரியாதையோடு ஒவ்வொருத்தவனும் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று உரைத்த சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் வழித்தோன்றல் அவர். சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் வழித்தோன்றல் அவர். காலடியில் விடாதீர்கள், உங்களை நிமிர்ந்து நிற்க அவர் நிச்சயம் பண்ணுவார். இன்றைக்கு அரசு என்ற ஒன்று பச்சை மையால் கையெழுத்திட்டு போட்டுக்கொண்டே போகும், டாஸ்மாக் கடையை திறந்துட்டே போகிறான். என் உழைப்பு எங்கே போகுதுன்னா யார் யார் போய்க்கோ போகுது, என் அஞ்சரை பெட்டிக்குள்ளேருந்து எங்கேயோ போயிடுது. ஆனால் போன எலெக்ஷனில் கதறினமே ஓட்டு போட்டிருந்த அந்த பச்சை மை அதிகாரம் இங்கே இருந்திருந்தா இன்னைக்கு காலில் விழ வேண்டிய தேவை வந்திருக்காதே. உன்னுடைய புறம்போக்கு நிலத்தை எடுக்கிறேங்கிறாங்க, ஆனால் அந்த புறம்போக்கு நிலத்தில் இருக்கிற ஏரியை எப்படி பத்திரப்படுத்துதுன்னு தெரிஞ்ச ஒரே அரசியல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசன். ஏரியை நீ உடச்சு உடச்சு தான் இங்கே இங்கே செம்பரம்பாக்கத்தை திறந்து விட்டு சென்னையில் போய் வெள்ள வர வச்சிங்களே, சென்னையில் போய் வெள்ள வர வச்சோமே. ஆனால் இன்றைக்கு இன்னொரு தோழர் ஒருத்தர் சொன்னார், ஏரிகளின் மாவட்டமாக இருக்கிற காஞ்சிபுரத்தில் ஏரிகளிலிருந்து நாங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறோம், புறம்போக்கு நிலம் என்று அந்த ஏரிகளை தூக்கி கொண்டு போகாதீர்கள் என்று ஒரு தாய் கெஞ்சினார். உங்கள் கெஞ்சலுக்கும் உங்கள் கண்ணீருக்கும் கண்டிப்பாக மரியாதை இருக்கும். உங்கள் குரல்கள் அத்தனையும் அதே ஈரத்தோடும் அதே வேகத்தோடும் அதே கனத்தோடும் அரசின் கவனத்துக்கு எடுத்து செல்வார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நீங்கள் துளி கூட அஞ்ச வேண்டாம், துளி கூட அஞ்ச வேண்டாம். உங்கள் கண்ணில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஈரம் இருக்கா, தயவுசெய்து கண்களில் கண்ணீரை தேக்கி வைக்காதீர்கள், பத்திரப்படுத்துங்கள். அதை ஆயுதமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தெரியும், நமது வழக்கறிஞர் பாலு அவர்களுக்கு தெரியும். உங்களை இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை ஒருங்கிணைத்து தந்து கொண்டிருக்கிற ஆக்சிஜன் ஏகேமூர்த்தி அவர்களுக்கு தெரியும். 25 ஆண்டுகளாக கட்சியின் தலைவராக இருந்து வழி நடத்தி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வேரடி மண்ணாக இருக்கிற நமது இந்த கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களுக்கு தெரியும். எல்லாவற்றையும் விட மண் நீர்
காற்று எல்லாவற்றையும் காப்பாற்றி தருவதற்கு நீங்கள் அதிகாரம் தர வேண்டாம். அரசியலில் நீங்கள் ஜெயிக்க கூட வைக்கல, ஆனாலும் உங்களோடு நிற்பேன் என்று உங்கள் குரல் கேட்க ஓடோடி வந்திருக்கிறார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் பத்திரப்படுத்தி செல்லுங்கள். அந்த நம்பிக்கை நமது வாழ்வாதாரத்தை காக்கும், நிலத்தை மீட்டெடுக்கும். உங்களது நிலம் நமது நிலம், அது உங்க நிலம் நம்பாதீங்க. எனக்கு சோறு போடுற, அரிசியை விளைவிக்கிற எனது நிலம், அந்த நிலத்தை பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கண்டிப்பாக மீட்டெடுக்க தருவார்கள். நீங்கள் யார் காலிலும் விழ வேண்டாம். தலை நிமிர்ந்து நிற்பதற்கே சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் பாட்டாளி மக்கள் கட்சி என்றென்றும் உங்களோடு நிற்கும் என்று இந்த தருணத்தில் உறுதியளிக்கின்றோம். உங்கள் குரலை உரத்து சொல்லுங்கள், அதை பன்மடங்காக பெருக்கி மாநில மத்திய அரசுகளுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு செல்லுவார். நமக்கான குரல் மன்றங்களில் அவசியம் ஒழிக்கும். நன்றி. தொடர்ந்து களத்தில் நிற்போம்.